ஜெம் டிவி நேயர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பன்றி இறைச்சிக்காக ஒரு வாலிபன் ஒரு சில பன்றிகளை அடைக்கூடி போகிறான். ஃப்ரெண்டு பார்த்து கேட்குறாரு, பன்றிகளை கொண்டு போகிறது கஷ்டமாச்சே, அது ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு மிருகம், கிழக்கு திசையில் போகணும் நடத்தணும்னு சொன்னால் அதை வாழை பிடிச்சி திருக்கி மேற்கு திசை பக்கம் திருப்பி வச்சு வாழை திருகி விட்டாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக கிழக்கு திசைக்கு போகுமா. அது ரொம்ப அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக. ஆனால் ஒரு வாலிப தம்பி தினமும் பன்றிகளை அவன் பின்னாடி வர வச்சான். எப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. கரெக்டாக சில பன்றிகளை அவன் ஃபாலோ பண்ணிட்டே போகும், நேராக பன்றி அடித்து சாகடிச்சு இறைச்சிக்காய் பயன்படுத்துகிற ஃபேக்ட்ரிக்குள்ளே இந்த தம்பி நுழைவான், பன்றிகளை உள்ளே நுழையும். அப்புறம் கதவை மூடிடுவாங்க, இந்த பன்றிகளுக்குரிய காசை வாங்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடுவான். அவனை போய் கேட்டாங்க, இவ்வளோ ஈஸியாக கொண்டு போகிறீங்க பன்றிகளை, என்னப்பா ரகசியம் அப்படின்னு சொல்ல கேட்கும்போது, பன்றிகள் இருக்கிற பண்ணைக்கு போய் இன்றைக்கி அதை எதெல்லாம் சேல் பண்ணுமோ அதை பிரித்து எடுப்பாங்க. பிரித்து எடுத்து என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நான் அதுக்கு மொச்சக்கொட்டையை சாடு கொடுப்பேன். மொச்சக்கொட்டை ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. மொச்சக்கொட்டையை ரோட்டில் அப்படியே மெதுவாக போட்டுகிட்டே வருவேன், அதை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டே வருவேன். ரொம்ப ஈஸியாக அப்படியே நான் ஃபேக்ட்ரி வரைக்கும் நடந்து போவேன், மொச்சக்கொட்டை ரோட்டில் போட்டுகிட்டே போவேன், பன்றிகள் அந்த மொச்சக்கொட்டை சாப்பிட்டுட்டே வரும். வந்து கடைசியாக அதுங்க பன்றிகளை அந்த இறைச்சிக்காக பயன்படுத்துகிற ஃபேக்ட்ரிக்குள்ளே வரும்போது பரிதாபமாக மாட்டிக்கும். அதுங்களுக்கு தெரியாது, ஏமாற்றி கொண்டு வந்துடுவேன், இப்படி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கதையை சொன்னான். எப்படி பன்றிகளை கொண்டு போகிறான்ட்டு. இப்படி தான் இன்றைக்கும் அசுத்த ஆவிகள், பிசாசுகள் மனிதனை தீய வழியில் நடத்த, இதெல்லாம் தப்பு இல்லை. சிகரெட் குடிக்கிறவங்க இன்றைக்கி அடிமையாக இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஃப்ரெண்டு சொல்லிப்பார், ப்ரோ சும்மா ரெண்டு இழு இழுத்துப்பார் ப்ரோ. இப்போ ப்ரோனா இன்றைக்கு ஒரே ஸ்டைலு, பிரதர் அதுக்கு ப்ரோ. ரெண்டு இழு இழுத்தாங்க முடியல. இப்போ அது ஏன்னா அதுக்குள்ளே சொல்கிறாங்க கார்பன் மோனாக்சைடு, அந்த சிகரெட்டு ஸ்மோக் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுதான். கார்பன் மோனாக்சைடு என்ன செய்யுமா, ஒரு ஒரு லாஃபிங் மூடு, ஒரு சிரிக்கிற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமையை உண்டாக்குமா. அது சொல்லுவாங்க இந்த சயின்ஸ் கிளாஸ் நடத்தும்போது இங்கே வாதியாரெலாம், ஒரு ரூமில் கார்பன் மோனாக்சைடை திறந்து விட்டு ஒரு ஆளை உள்ளே போட்டால் சிரிச்சிட்டு செத்துருவானோ அப்படி சொல்லுவாங்க. இப்படி நாம் பாவத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனைவிக்கு துரோகம் பண்ணுறவரால் ஒரு முறை ஒரு விபச்சார பெண்ணிட்ட போய் விபச்சாரத்தில் ருசி கண்டா தொடர்ந்து மனைவி தான் கூட சண்டை போடும்போதெல்லாம் இவருக்கு இச்சை ஆசைலாம் வரும்போது உடல் உறவுக்கு தவறாய் பல பெண்கள்கிட்ட போய் விபச்சாரக்காரனாக அந்த பாவத்துக்குள்ளே சிக்கப்படுகிறான். ஒரு முறை திருநவன் பரவாயில்லையே, யாருமே நம்ம கண்டுக்கலையே, 50 ரூபா திருநவன் 5 லட்சம் வரைக்கும் திருடுறான், என்றைக்கே அது உள்ளால் மாட்டிக்கிறான். ஒரு பாவம் ஒரு மனைவியை தொடர்ந்து பிடிக்கும், பாவத்திலேருந்து யாரும் வெளியே வரவே முடியாது, கட்டப்பட்ட நிலைமை தான். ஆனால் குமாரனாகி இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கு விடுதலை யாருக்கு, கிறிஸ்துவ சபைக்கு போகிற அவங்களுக்கு கிடையாது, ஏமாந்து போயிருக்கிறோம். எல்லாருக்கும் இலவசமாய் இயேசு கிறிஸ்து இந்த விடுதலையை தருகிறார். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், விடுதலை பெற்றுக்கொள்ள சத்தியம், நானே சத்தியம், தி என்றால் இங்கிலீஷில் வேறு எதுவுமே கிடையாது, இதுதான் அப்படின்னு அர்த்தம். நானே நானும் என்று சொல்லி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், ஐ எம் தி லைஃப், ஐ எம் தி வே என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. இதில் பாவத்துக்கு ஒரு முடிவு உண்டு, வாழ்க்கையில் வெற்றி உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஆசை இச்சை, இதை குறித்து பைபிள் சொல்லும்போது யாக்கோபு 1 அதிகாரம் 15 வசனம் சொல்லுது. எப்படி ஒரு பாவம் உண்டாகுதுன்னா, இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். சின்ன சின்ன ஆசையை வரும்போது கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளால் முடியல. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு உடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்பொழுது அந்த ஒரு பலன் தருகிறார், இந்த கிரேஸ் என்று சொல்வார்கள் இங்கிலீஷில், கிருபை தருகிறார். என்ன கிருபை, பாவம் செய்யாதபடிக்கு, அசுத்தமாக யோசிக்காதபடிக்கு. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும்போது உபச்சாரம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அதே பைபிள் சொல்லுது, ஒரு சௌரியை பார்க்கும்போது தாயாக சொந்த சகோதரியை போல நினைக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல போதனைகள் அடங்கியதான் பரிசுத்த வேதம். அப்போ அந்த இச்சையிலிருந்து எளிதாகி தப்பிவிடலாம். பிறர் மனைவியை நீ விரும்பக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. பிறருடைய வேலைக்காரனை இச்சிக்கக்கூடாது. ஒரு இடத்துல கம்பெனி நல்லா வேலை செய்கிறாரு, சூப்பராக வேலை செய்கிறாரு, அவர் என் கம்பெனிக்கு வந்துட்டால் நல்ல காசு கிடைக்குமே சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஓனர் மற்ற வேலைக்காரன் விரும்பக்கூடாது, இதெல்லாம் தவறு என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் காரணம் என்ன, சுயநலம், நான் நல்லா இருக்கணும்,
அவன் எப்படி கெட்டு போனா என்ன? இந்த பாவ பிடியிலிருந்து விடுதலையாக்க இயேசு உங்களை அழைக்கிறார். இடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறமே தள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்து தாமே இன்றைக்கு உங்களை ஆஸ்வதிப்பாராக. அவரை வாரும் இயேசு என்று சொல்லி உள்ளத்தில் கூப்பிடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஐ எம் எ சின்னர், நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுங்கள். இயேசுகளை அரவணைப்பார், ஆஸ்வதிப்பார், மனையுளை நீக்கி வெளிச்சத்தை தருவார், நிம்மதியை தருவார், சமாதானம் தருவார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் வழி நடத்துவாராக. காட் பிளெஸ் யூ. மீண்டும் ஜெம் டிவி நிகழ்வுகளை நாம் மீண்டும் சந்திப்போம்.